ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ பதாகைன்ற இதழில் வெளியான கணவாய் பாதை அப்படின்ற ஒரு இது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து எஸ் சுரேஷ் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. இதோட கதையோட ரொம்ப ஷார்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துறேன், ஏன்னா கதையை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். கதையோட ஷார்ட்டே என்னென்னா, ஒரு பையன் இருக்கார், ஒரு பொண்ணு இருக்காங்க. பேர் சொல்லிக்கிற மாதிரி இதில் பேர் சொல்லி எந்த கதாபாத்திரமும் இல்லை, அவன் அவள் அப்படின்ற ரெண்டு கதாபாத்திரம் தான் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு கதாபாத்திரமும் வந்து அவங்க வந்து ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல, உத்தரகாண்டுன்ற ஒரு இடத்துல வந்து சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்து முடிச்சிட்ட பிறகு அவங்க அப்படியே அவங்களுடைய நட்புறவு வந்து அப்படியே தொடருது, அப்படியே தொடருது. அவங்க வந்து ஒன்றாவே வந்து ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போகிறது, ஒன்றாவே ரன்னிங் போகிறது, இந்த மாதிரி அவங்களுடைய பயணம் வந்து இந்த மாதிரி ஒரு வாக்கில் வந்து ஜாலியாக அவங்க காலம் வந்து போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகணும். கணவாய் பாதை, கணவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு மலைகள் மேடு, அந்த அது ரொம்ப முகடு அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த ஒரு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, அந்த இடத்த தான் வந்து அந்த பாதையை தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த அவளுக்கு வந்து, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணும், நிறைய இடங்களில் போய் அந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. பட் இவளுக்குள்ளேயுமே ஒரு நிறைய பயமோ நிறைய குழப்பங்களோ, இல்லை நான் தனியாக போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரியான பல குழப்பங்களோடு அந்த பெண் வந்து இருக்கிறாள். அந்த வேளையில் அந்த ஆணோட அவள் அப்படியே வந்து அந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பேரும் நல்லா போயிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு வந்து இந்த பொண்ணு மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அது வந்து காதலாக நட்பாக ஆரம்பித்து அது வந்து காதலாக வந்து மாறுது. மாறும்பொழுது அவன் போய் கண்டிப்பாக ஒரு ஆணுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்ட உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம்தான் இது. ஸோ அவருமே வந்து போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறாரு. அவளுக்குள்ளே வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவள் உடனே வந்து எஸ்ன்னு சொல்லலை. ஆனால் அவன் மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இந்த இடத்துக்கு இங்கே போகலாம், இந்த மலைகளெல்லாம் கடந்து இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி என்னோட கூட ஒரு கம்பானியன் இருப்பாங்க, ஒரு பார்ட்னர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவள் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கா. அவள் எண்ணங்கள் தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல. நகர்ந்துட்டு அதுக்கப்புறமா அவள் முடிவு பண்ணிட்டு ஓகே நானும் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வந்து அவளோட காதலை வெளிப்படுத்திடுறான். ரெண்டு பேரும் காதலை வெளிப்படுத்திட்ட பிறகு அந்த கணவாய் பாதை, அந்த பார்வதி நதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அவங்க போகணும். ஆனால் அது போகிறது அவ்வளோ சுலபம் ஒன்றும் இல்லை. அவங்க அதுக்காக நிறைய மலைகளை கடந்து போகணும், நிறைய மரம் கல் இந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்டி தான் அந்த இடத்துக்கு போகணும். அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ட்ரிப்பு வந்து, ஒரு பயணம் அவளுக்குமே தேவைப்படுது. அவளுமே அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப விருப்பப்படுறான். ரெண்டு செட் ஆஃப் பேர் காட்டுறாங்க. ஒன்று வந்து இந்த பொண்ணு, இந்த பையன், அவங்களோட ஒரு கைடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஆண், ரெண்டு ஆண் ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண்ணை வந்து, அந்த பெண்ணோட தோற்றத்தை எப்படி காட்டுறாங்கன்னா, அவள் வந்து அவளால் இப்படியான ஒரு தடைகள் இருக்க இடத்த வந்து அவளால் வந்து கடக்க முடியாது அப்படின்ற ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ரொம்ப சரியான ஃபிட்னஸ் ஃப்ரீக் இவங்க. உடல் வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்துக்கிட்டு ரொம்ப எதை வேணாலும் பண்ண முடியும், ட்ராவல்லாம் ட்ரிப்பெல்லாம் இந்த ட்ரக்கிங்லாம் போகிறவங்களாம் ஈஸியாக போவாங்க ஒல்லியாக இருக்கவங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்கெல்லாம். ஆனால் அந்த பெண்ணை காட்டும் பொழுது இந்த பயணங்களெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு அவளுக்கு போதுமான உடல் சக்தி இல்லை, அவள் கொஞ்சம் பருமனாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தையும் காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு அப்படியே ரெண்டு பேரும் அந்த இடத்த நோக்கியே போகிற இடத்துல ஃபஸ்ட்டு தடவை அவங்களுக்கு ஒரு தடை வருது. அந்த தடையை வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்து மேலே ஏறி அந்த சைடு போகிற மாதிரி இந்த ரெண்டு பேர் போயிடுறாங்க. அந்த பையனும் பொண்ணும் போயிடுறாங்க. ஆசிரியர் காமிக்கிற மாதிரியே அந்த உடல் பருமன், அந்த ரெண்டு ஆண், அந்த பொண்ணுமே ப்ளஸ் அந்த ஆண் இருக்க அவங்களால போக முடியல, அவங்க சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டாவது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வேறு ஒரு பெரிய இது கல்லை தாண்டி, ஒரு தடையை தாண்டி போகணுன்ற இடத்துல இவளுக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த பெண்ணும் ஆணும் இருக்க இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கனவு வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஐஸ் இது ஒரு கல் வந்து பாறை வந்து உருண்டு வந்து அவள் மேலே விழுகிற மாதிரி அப்படிலாம் கனவு வந்தோடனே அவள் கொஞ்சம் பயப்படுறான். பயந்துட்டு என்ன யோசிக்கிறா அப்படின்னா, இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கா. ஆசிரியர் வந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே வர்றாரு. ஆசிரியர் ஒரே ஒரு லைன் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவன் போகலான்னு சொல்லிட்டா நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த பொண்ணு மனசில் வந்து ஒரு எண்ணம் தோன்ற மாதிரி ஆசிரியர் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அந்த ஆண் வந்து அதை சொல்லவே மாட்டார். கடைசியில் இவங்க பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அந்த ஆண் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி நம்ம திரும்பி போயிடலாம், நீ ரொம்ப படபடப்பாக இருக்க, எதையும் நினச்சி பயப்படுற, நம்ம திரும்பி போயிடலாம், இந்த பயணத்தை இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இது பண்ணி திரும்பி பேக் டு அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. திரும்பி வந்த இடத்துக்கே அவங்க போயிடுறாங்க. ஆனால் அந்த ரெண்டு ஆணும் அந்த பெண்ணும் வந்தவங்க வந்து அந்த இடத்த கடந்து அந்த மலையெல்லாம் கடந்து போயிடுறாங்க. ஸோ இதோட கதை முடியுது. கதைக்கு லாஸ்ட்ல வந்து கல்யாணம், அதாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, கடைசி இது கதையோட முடிவில் ஒரு ரெண்டு லைன் தான். ரெண்டு லைனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம திருமணம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு தான் கதையோட லாஸ்ட் லைன் முடியுது. ஸோ இதிலிருந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. இதில் வந்து எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. அந்த ரெண்டு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கும் அந்த பெண்ணையும் அந்த ரெண்டு ஆண்களையும் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல வந்து அவங்க உருவத்தை தான் பெருசாக நினச்சிருப்பாங்க. திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி உருவ கண்டு எல்லாமே வேண்டாம், உருள் பெருந்தேர் கச்சாணி எண்ணர் உடைத்து அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மயிலிறகோ இல்லை சின்ன இது தான் வந்து என்ன சொல்கிறது, தம்மா தொண்டு ஆங்கர் தான் கப்பலே நிறுத்துதுன்ற மாதிரி அந்த உருவத்தை எடை போட்டு அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சவங்க மத்தியில் அவங்க போயிட்டாங்க. உடல் விதத்தில் எல்லாத்துலேயுமே ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் வந்து போக முடியல. எதுக்குமே ஒரு மன வலிமையும் தேவைப்படுது, ப்ளஸ் ஒரு சின்ன தூண்டுதல் தேவைப்படுது. என்றைக்குமே நம்ம அதுக்கு ஒரு பெண் ஒரு ஆணோட தூண்டுதல் தான் தேவைப்படுதுன்னெலாம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே ஆகட்டும், இல்லை நம்ம யாராக வேணாலும் நம்ம உறவினர்களாக கூட இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னா ஒரு சின்ன தூண்டுதல் தான் தேவைப்படுது. அவளுக்கு அவன் வந்து போகலாம் வா அப்படின்னு சொல்லியிருந்தா இவள் தைரியமாக போயிருப்பாள். அவளோட பதட்டமே என்னென்னா அவளுக்கு கண்ட கனவு மட்டும்தான். ஸோ அந்த தூண்டுதல் இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு கிடைக்கலையோ, அந்த பெண்ணா இடத்துல வந்து நம்மளையும் நம்ம வச்சுக்கலாம், நம்மளோட நண்பர்கள் சில இடத்துல நம்மளை ஒரு சின்ன சீண்டி ஏ போ மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தூண்டுதல் இல்லாததை கூட காரணமாக இருக்கலாம். அது நேரத்தில் வந்து எனக்கு கடைசியில் அவள் அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவள் ஒரு கடைசியில் ஒரு பெரிய முடிவெடுத்திருப்பாள். ஓகே நம்ம கடைசி வரையும் ஃப்ரெண்ட்ஸாகவே எடுத்துக்கலாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா, அந்த தூண்டுதல் வந்து யாருக்காக இருந்தாலுமே ரொம்ப தேவைப்படும். அதுவும் வாழ்க்கை துணையாக வரப்போகிறாங்க அப்படின்றவங்க அந்த தூண்டுதல் தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கிய டூலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டூல் அவளுக்கு அப்போ அந்த நேரத்திலே கிடைக்கலன்னும் பொழுது அவள் நினச்சிருக்கலாம் இன்னும் பெரிய வருங்காலங்களில் எதுவும் கிடைக்காமல் போகலாம், அதனால் நம்ம கடைசியும் ஃப்ரெண்ட்ஸாகவே இப்படியே நட்புறவை தொடரலாம் அப்படின்னு நினச்சதுனாலையோ என்னமோ அவள் வந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருப்பா. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்தது, ஒருத்தரை பார்த்து ஈஸியாக இடம் போட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு தூண்டுதலோ ஒரு தன்னம்பிக்கையோ யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம், ரெண்டு தான் எனக்கு இதில் வந்து பெருசாக பட்டுச்சு இந்த கதையில். மற்றபடி வேறு பெரிய இடங்களில் வந்து இந்த கதை வந்து இந்த இடங்களில் சரியாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த விஷயங்களும் தோணலை. பட் கதை வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து முடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ.